நாடு முழுவதும் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களில் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவை நிறுத்தப்பட்டு 230 சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்கப்பட்டு வருகின்றன. மாநில அரசுகளின் கோரிக்கையை ஏற்று நாளை மறுநாள் முதல் கூடுதலாக 80 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இந்த ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு காலை தொடங்கியது. இந்நிலையில் முதியவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த கட்டண சலுகை சிறப்பு ரயில்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதற்கு பயணிகள் மத்தியில் அதிருப்தி எழுந்துள்ளது. அங்கெல்லாம் பென்ஷன் ஹோல்டர்ஸ், அதில் இந்த கன்செஷன் இப்போ இருக்கிற இக்கனாமிக் சுச்சுவேஷனில் வருமானமே கம்மியாக இருக்குது, வீட்டில் எங்கள் பங்குக்கு கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இருக்கிற சின்ன வருமானத்தில் ஏதாவது ட்ராவல் ட்ரெயினே இத்தனை 5 மாதமாக இல்லை, ஏதோ இப்போ விட்டுருக்கீங்க. ஏதோ விட்டுருக்கிற ட்ரெயினில் ஏறி போய் எங்கள் பொண்ணோ பிள்ளையோ பேரனோ பேத்தியோ பார்க்கலானா அது கூட கன்செஷன் இல்லைன்னா அது ரொம்ப அநியாயம். இதேபோல மாற்றுத்திறனாளிகளுக்கும் கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகள் தொடர்வதாக ரயில்வே அதிகாரிகள் கூறினாலும் நடைமுறையில் சலுகை ரத்து செய்யப்படுவதாக மாற்றுத்திறனாளிகள் கூறுகின்றனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு 11 வகையான பிரிவினருக்கு ஏற்கனவே சலுகை இருக்கு, ரயில் கட்டண ரயில் பயண சலுகை இருக்கு. இப்போ மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவங்க போய் ரயில் பயணத்தில் போய் டிக்கெட் எடுக்க போனால் சலுகை கட்டணம் மறுக்கப்படுது. இது குறித்து நாம் வந்து சதன் ரயில்வே அந்த வர்த்தகத்துறை அதிகாரிகளிடம் கேட்குற பொழுது கன்செஷன் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் மாறாக நடைமுறையில் நீங்கள் மதுரையிலேருந்துலாம் இன்றைக்கி வந்து ரிப்போர்ட் வந்திருக்கிறது என்னென்னா, ரயில் நிலையத்தில் போய் அவங்க டிக்கெட் எடுக்க போனால் அவங்க டிக்கெட்டு கன்செஷன் மறுக்கப்படுது. இது தெளிவுபடுத்தணும். ரயில்வே வாரியமோ தென்னக ரயில்வே நிர்வாகமோ இது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடலை. ஆனால் அதே சமயத்தில் ரயில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுக்கப்படுது. பொது முடக்கத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் இந்த செயல் மனிதாபிமானமற்றது என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு சிறப்பு ரயில்களில் கட்டண சலுகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது.